வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்று நாம் டாப் 10 ஃபேமஸ் எலிஃபண்ட் ஃப்ரம் ஹிஸ்ட்ரியை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 10 இருக்கிற எலிஃபண்ட்டோட பேர் லீன் வாங். யானையை வச்சு ரோடு போடுறதுக்கும் பில்டிங் கட்டுறதுக்கும் ஜாப்பனீஸ் வந்து பர்மாக்கிட்ட உதவி கேட்குறாங்க. இன் 1942 சைனீஸ் நாட்டிலேருந்து வந்த சஹான் கை கஷி அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற 13 எலிஃபண்ட்டையும் பிடிச்சிக்கிட்டு சைனாவுக்கு கொண்டு போகிறாங்க. 13 எலிஃபண்ட்டையுமே வேர்ல்டு வார் 2 சண்டை போட வைக்கிறாங்க. அதில் 7 எலிஃபண்ட் தான் உயிரோடு இருக்குது. அந்த எலிஃபண்ட்டை வச்சு வார் நடந்த இடத்துல ஒரு நினைவு சின்னம் கட்டுறாங்க. 3 எலிஃபண்ட் தைவானுக்கு கொண்டு போயிடுறாங்க. 3 வருஷம் கழித்து 1 தான் உயிரோடு இருக்குது. அதோட பேர் தான் லீன் வாங். அந்த எலிஃபண்ட்டை தைபாய் சிட்டி ஜூக்கு டொனேட் பண்ணிடுறாங்க. இன் 1954 அந்த ஜூக்கு இந்த எலிஃபண்ட்டை பார்க்கறதுக்காகவே நிறைய மக்கள் வருவாங்க. 2003 அந்த எலிஃபண்ட் இறந்து போயிடுது அட் த ஏஜ் ஆஃப் 86. வாங் எலிஃபண்ட் இப்போவும் நேஷனல் சிம்பிள் ஆஃப் தைவானாக இருக்குது. நம்பர் 9 எலிஃபண்ட்டோட பேர் ஜம்போ. ஒரு யானையை ரிவர் பக்கத்தில் பிடிக்கிறாங்க. இன் 1861 லண்டன் ஜுவாலஜிக்கல் சொசைட்டிக்கு சொந்தமான ஃப்ரெஞ்சு ஜூவில் விடுறாங்க இந்த யானையை. அங்கே வந்து போகிற மக்கள் குழந்தைகள் மத்தியில் இந்த யானை ரொம்ப பிரபலமாக ஆகிடுது. இன் 1882 அந்த ஜூவில் செட்டப் மாத்துறனால அந்த யானையை அமெரிக்கன் என்டர்பிரர் ஆன ஷோமேன் பிடி பரம் அவங்கள்ட்ட விற்றுடுறாங்க. இந்த யானையோட விலை $10,000. அவங்க அமெரிக்கன் சர்க்கஸ் பிஸ்னஸ் நடத்திட்டு வராங்க. அதில் டிக்கெட்டோட விலையெல்லாம் ஏற்றுறாங்க 2x. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா யானையை வாங்கின காசை ஈடுகட்டுறதுக்காக. யானையை பார்க்குறதுக்காகவே மக்கள் அலைமோதி டிக்கெட்டை வாங்குறாங்க. ஜம்போவோட வெயிட்டு 7 டன், அதோட ஹைட்டு 7 ft. அந்த சர்க்கஸ் ஷோலேயே ஜம்போ தான் சூப்பர் ஸ்டார். ஒரு நாள் ஜம்போ ரயில் யார்டிலிருந்து எதிர்பாராத விதமாக கீழே விழுந்து இறந்து போயிடுது. ஓனர் என்ன பண்ணார்னா, ஜம்போ இறந்த அப்புறம் கூட அதோட ஸ்கெலிட்டன் மேலே யானை மாதிரி துணியை போட்டு மக்கள்கிட்ட காசு வசூல் பண்ண ஆரம்பித்தார். அன்னிலிருந்து இப்போ வரைக்கும் ஜம்போ என்ற பெயர் ரொம்ப ஃபேமஸான பெயர். நம்பர் 8 இதோட பேர் தாமஸ் ஜெஃபர்சன் மிஸ்டேக்கன் மேமந்தோ. இன் 1801 அமெரிக்கன் நேச்சுரல் ஹிஸ்டோரியன் அண்ட் மியூசியம் ஃபவுண்டர் ஆன சார்லி வில்லியம்சன் பீல் அவங்க வந்து பிரசிடென்ட் ஜெஃபர்சன்கிட்ட ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக ஒரு பர்மிஷன் கேட்குறாங்க. இங்கேனா நியூயார்க்கில் இருக்கிற நியூபர்க் நியர் டாராபிட். பிரசிடென்ட்டும் பர்மிஷன் கொடுத்துட்றாங்க. இவங்க ஆராய்ச்சி பண்ணி 11 பழமையை வாய்ந்த எலிஃபண்ட்டோட எலும்பை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த போன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி பீல்ஸ் ஃபிலாப்விடியா மியூசியத்தில் வைக்கிறாங்க. 1804 ஜெஃபர்சனுக்கு ஒரு டவுட் ஒன்று வருது, இது உண்மையான எலிஃபண்ட்டோட எலும்பான்ட்டு. இதுக்காக லீவ்ஸ் அண்ட் கிளர்க் ரெண்டு பேரும் அப்பாயிண்ட் பண்ணி உலகம் ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க, இந்த மாதிரி பழமை வந்து எலிஃபண்ட் எங்கேயாச்சும் இருக்குதான்ட்டு. 1807 ஜெஃபர்சன் அமிச்ச ஆளுங்க திரும்பி வராங்க ஒயிட் ஹவுஸ்க்கு. அவங்க கொண்டு வர எலும்பு ஆராய்ச்சி பண்ண அப்புறம் தான் தெரியுது அது வந்து எலிஃபண்ட்டோட எலும்பே கிடையாது, அது வந்து மேம்தோஸ் என்ற ஒரு பழங்கால உயிரினத்தோட எலும்புன்ட்டு. அதனால தான் அந்த எலிஃபண்ட்டுக்கு தாமஸ் ஜெஃபர்சன் மிஸ்டேக் மேம்தோன் பேர் வந்துருச்சு. நம்பர் 7 இந்த எலிஃபண்ட்டோட பேர் ஹேன்னோ. கீஸ் எக்ஸ்ப்ளோர் ஆன தரிஸ்தான் தி அன்ஹா அவங்க ஊர்வலம் போயிட்டு இருக்காங்க. இன் 1514 அப்போது அவங்க போகிற வழியில் இந்தியன் ஒயிட் எலிஃபெண்ட்டை பார்க்குறாங்க. அந்த எலிஃபெண்ட் மேலே போர்வையை போற்றி அது மேலே விளைவு இருந்த ஒரு கிஃப்ட்னு வச்சுருக்காங்க. எக்ஸ்ப்ளோரர் போய் அவங்கள்ட்ட போய் விசாரிக்கிறாங்க, யாருக்காக இந்த கிஃப்ட் கொண்டு போகிறீங்க? அதுக்கு அவங்க சொல்கிறாங்க இந்த எலிஃபெண்ட்டோட பேர் ஹேனோ. கிங் இமால்யூ 1 வந்து கிஃப்ட் கொடுக்குறாங்க. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா போப் லியோ எக்ஸ். ட்ரெயின்டு எலிஃபெண்ட் வந்தவங்க எல்லாருமே ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புது. எலிஃபண்ட்டை அடிக்கடி ரோமன் ஃபெஸ்டிவலில் இவங்க பார்க்குறாங்க. இன் 1516 இந்த எலிஃபண்ட் எதிர்பாராத விதமாக இறந்து போகுது அது ஏஜ் ஆஃப் 7. இந்த எலிஃபண்ட்டுக்கு ஒரு பாட்டு கச்சேரியை வச்சு அந்த எலிஃபண்ட்டை ஊர்வலம் கொண்டு போயிட்டு புதைக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒயிட் எலிஃபண்ட் இப்போது இந்தோனேஷியாவில் கொஞ்சோண்டு இருக்குது. நம்பர் 6 எலிஃபண்ட்டோட பேர் ஹென்றி த்ரீ. இவங்க இங்கிலாண்டோட ராஜா. எப்போத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 1207 1272 வரைக்கும் ராஜாவாக இருந்திருக்காங்க. இவங்க ஒரு அனிமல் லவர். ஹோலி ரோமன் எம்பரர் ஃபெர்டிக் 2 வந்து இவங்களுக்கு கேமல் கிஃப்டாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கிங் ஆஃப் நார்வே அவங்க வந்து போலார் பேரை கிஃப்டாக கொடுத்துருக்காங்க. ஃப்ரான்ஸ் நாட்டிலிருந்து லூசியஸ் 9 வந்து இவங்களுக்கு மிகப்பெரிய கிஃப்டான ஆஃப்ரிக்கன் எலிஃபண்ட்டை கொடுத்தாங்க. இந்த கிஃப்டை மக்கள் பார்க்குறதுக்காகவே ஒரு பெரிய வீடு ஒரு ஞானைக்காக கட்டினாங்க. அதுக்கப்புறம் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா
ஃபார்ட்டி ஃபீட் லாங் அண்ட் 20 feet டீப் சுற்றி காம்பவுண்ட் சுவர் போட்டிருக்காங்க. அந்த யானைக்கு அதிகமாக ரெட் ஒயின் கொடுத்ததுனால எதிர்பாராத விதமாக அந்த யானை இறந்து போயிடுச்சு. நம்பர் 5 எலிஃபண்டோட பேர் அப்துல் அப்பாஸ். ரஷ்யன் எம்பரர் அண்ட் ஆப்பிரிக்காவையும் வீழ்த்திட்டு 4 வருஷம் கழித்து ஐஸ்கஸ் ரிட்டர்ன் ஆகிறாங்க யூரோப்புக்கு இன் 801 AD. அவங்களுக்காக ஃப்ரங்கிஷ் கிங் வந்து கிரீடத்துக்கு சூண்டியும் ஹோலி ரோமன் எம்பரர் பேரையும் கொடுத்து ஒரு எலிஃபெண்ட்டையும் ஒப்படைக்கிறாங்க அவங்கக்கிட்ட. அந்த எலிஃபெண்ட் வந்து ஒயிட் எலிஃபெண்ட், அதோட பேர் அப்துல் அப்பாஸ். இந்த மாதிரியான கதைகள் அரேபியன் நைட் ஸ்டோரியில் இடம் பெற்றிருக்கு. அந்த யானை எல்லாருக்கூடையும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இன் 804 அது ஒரு வார்க்கு போகும்போது இறந்துடுச்சு. நம்பர் 4 எலிஃபெண்டோட பேர் முகம்மத். ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் இஸ்லாமிக் கேலண்டர், அப்போது தீர்க்க தசைகள் எல்லாம் மைக்ரேட் ஆவாங்க மெக்கா டு மீடியன். தீர்க்க தசைகள் 52 years ஒன்ஸ் பிறப்பாங்க. பிறக்கிற வருஷத்தை எலிஃபெண்ட் இயராக கொண்டாடுவாங்க. இஸ்லாமிக் ட்ரெடிஷன் படி எந்த எலிஃபெண்ட் போரில் முன்னாடி போதோ அந்த எலிஃபெண்ட்டோட பேர் முகமது. நம்பர் 3 கண்டோலா. 2nd century ஸ்ரீலங்காவை ஆண்ட ராஜாவோட பேர் டுகாமனு. இவங்க எவ்வளோ பேர் திறமாசாலினா சவுத் இந்தியன் கிங்கான எல்லேராவை டிஃபைட் பண்ணி சிலோன் ஃபுல்லாக இவங்க கண்ட்ரோலில் கொண்டு வந்தாங்க. டுகாமன் பிறந்தப்போ காட்டில் பிடிச்ச யானையோட பேர் தான் கண்டாலு. அதுவும் ராஜா வளர்றப்போ சேர்ந்தே வளர்ந்துருச்சு. டுகாமன் ராஜா பதவி ஏற்கும்போது அந்த யானையோட முதுகு மேலே உட்காந்து சவாரி செஞ்சு தான் அந்த பதவியை ஏற்றுக்கிட்டாங்க. சவுத் இந்தியன் கிங்கான எல்லாராவை டிஃபீட் பண்ணுறதுக்கு இந்த யானை மிகவும் உதவியாக இருந்துச்சு. அந்த போரில் யானை இறந்துருச்சு. யானைக்காக ஒரு செலவுன்னு வச்சுருக்காங்க ஸ்ரீலங்காவில். நம்பர் 2 சூரஸ். கிரேட்டஸ்ட் மிலிட்ரி லீடர் ஆன அனபில்லா. இன் 218 BC இட்டாலியிலிருந்து நார்த்துக்கு அனபில்லா வர வைக்கிறாங்க. அவங்க மொத்தமாக அவங்க படையை கொட்டிக்கிட்டு வராங்க. அந்த படையில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குதிரைப்படை, யானைப்படை, சோல்ஜர்ஸ் படை. நீ பேஞ்சதுனால அதில் 6 elephants இறந்து போயிடுது. அதில் மிச்சம் இருக்கிறது ஒரே ஒரு எலிஃபெண்ட், அது பேர் தான் சூரஸ். அதுதான் அனபிலாவை முதுகில் ஏற்றிக்கிட்டு கொண்டு வருது. அடுத்த 15 வருஷத்துக்கு அந்த யானை சவாரி செஞ்சு பல நாடுகளை வென்றார். நம்பர் 1 பியாரஸ். த கிரேட் அலெக்சாண்டர் இறந்த அப்புறம் எல்லா மிலிட்ரியிலையுமே எலிஃபெண்ட்ஸ் சேர்த்துக்க ஆரம்பித்தாங்க. என் 279 BC கிரீக் ஜென்ரல் ஆன பியாரஸ். பியாரஸ் படைக்கும் இத்தாலி படைக்கும் போர் நடக்கும்போது இந்த யானைகளை வச்சு அவங்க ஜெயிக்க பார்த்தாங்க. இந்த யானை என்ன பண்ணுச்சுன்னா இவங்க படையும் இல்லாமல் அவங்க படையும் சேர்த்து மிதித்து சாவடிச்சிருச்சு. இப்படி இருந்தும் கடைசியில் பியாரஸ் படை தான் வெற்றி அடைஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ரெடி லோ செக் மோ செக் பச்சக்